ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய செக்கப்போடு சேனலில் நீங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்த ஒரு வீடியோ தாங்க. என்னோடய செல்ஃப் இன்ட்ரோ வீடியோவில் வந்து நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு குட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஐடியாஸ் கொடுங்க, அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி கேட்ட எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆன்லைனில் மட்டும் இல்லை, வீட்லேயுமே வாங்கி எப்படி சாரீஸ் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பாயிண்ட்ஸாக எதுவும் பேச போகிறதில்ல. அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு பிகினராக நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதில் நிஜமாகவே ப்ராஃபிட் இருந்ததா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்சல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் செக்கம்பட்டின்னு ஒரு ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான். இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்கும் இந்த பார்சலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே பார்க்கும்போது புரியும். ஃபஸ்ட் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீல், நான் வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டைமில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து அவங்க கூட வந்து நான் டீலர்ஷிப் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் அனுப்பலை, உங்களுக்காக வந்து நானும் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன் இந்த சாரீஸ். இது வந்து எதுவுமே சேல்ஸ்லாம் இல்லை. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாரீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். செட்டிநாடு காட்டன் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பார்சல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருந்தது. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1-3 டேஸ்க்குள்ளே நமக்கு ரிசீவ் ஆகிடுது. நீட்டாக நியூஸ் பேப்பர்லாம் போட்டு மேலே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்சல் வந்து எப்படி வரும்னு தெரிஞ்சுப்பீங்கிறதுக்காக நான் இதிலிருந்தே உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து விவஸ்க்கு காமிச்சிட்டு ரிட்டர்ன் போடுறேன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். அவங்களுமே நான் ஒரு 3 இயர்ஸாக தெரிஞ்சனால வந்துட்டு நம்பி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் நேபர் கிட்டலாம் காமிக்கும் போது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஹோல்சேல் ரேட்க்கு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், சாரீ எல்லாமே வந்து நான் இங்கே சேல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பி இதை பார்த்துட்டு, ஏன்னா நம்மளை நம்பி அவங்க அனுப்பியிருக்காங்க நமக்காக. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேல் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம பர்சனல் யூஸ்க்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே வாங்கியாச்சு. ஸோ அதனால தான் இதில் வந்து எதுவுமே உங்களுக்கு சேல் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சாரீஸே கிடைக்குமான்னு தெரியல, பட் இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் தேவைப்படும் போது அந்த மாதிரி சாரீஸ் வாங்கிக்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பேக்கிங் பார்க்குறதுக்கே. எல்லா சாரீஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், செட்டிநாடு காட்டன் வந்து எல்லா ஏஜ் பீப்புளுமே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இதை வந்து பார்த்திங்கன்னா 100% எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா இது ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப கசங்கிடும் ஈஸியாக. நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி கஞ்சி போட்டு அயன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக கொஞ்சம் பேர் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் செட்டிநாடு காட்டன் சாரி பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் அண்ட் பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கும். காட்டன் சாரி பிடிச்ச நிறைய பேர் வந்து செட்டிநாடு காட்டன் சாரி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சம்மர் டைமில் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான சாரியாக இருக்கும். வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து நிறைய சாரீஸ் வந்து காட்டனில் கேள்விப்பட்டிருப்போம், லைக் சில்க் காட்டன், ஜூட் காட்டன், லினன் காட்டன், பாலி காட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா 100% பியூர் காட்டன் அப்படிங்கிறனாலே நிறைய பேர் இப்போலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசைன், பார்டர், குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட்மே வேரி ஆகும். ப்ளஸ் சில சாரீஸ்லலாம் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும், இன்னும் சில சாரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்மே வேரி ஆகும். இதில் வந்து அந்த குவாலிட்டி குறிக்கிறதுக்கு வந்து கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, 60, 80, 100, 120 இருக்கும். 60 கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு 500 ரூபாய்னா, 80 கவுண்ட் இன்னொரு 100 ரூபாய் ஜாஸ்தி இருக்கும், 100 அப்படிங்கும்போது இன்னும் 100 ரூபாய் ஜாஸ்தி இருக்கும். ஸோ 60 கவுண்ட்டையும் நம்மக்கிட்ட ஒரு 80 கவுண்ட்டையும் பக்கத்தில் வச்சு இது கண்டுபிடிங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் பர்சன்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. இதே மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதே வந்து ஒரு 60 ஒரு 120 வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா 120 அப்படிங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அந்தளவுக்கு சாரியும் சாஃப்டாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஆனால் 60 அப்படிங்கும்போது பக்கத்தில் வைக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ செட்டிநாடு காட்டன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு 2 ரோ பார்த்திங்கன்னா 799 அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ரன்னிங் க்ளோஸ் இருக்குது, புட்டா சாரி 80x100 கவுண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த 2 ரோ பார்த்திங்கன்னா 60 கவுண்ட் தான், அந்த சாரியில் ஒரு 530 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஸோ இன்னுமே ஹோல்சேலாக நீங்கள் வந்து ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10-20 அந்த மாதிரி லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது டிசைன் பொறுத்து வேரியாகும் காஸ்ட், சேம் காஸ்ட்டே வரும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா, இப்போ நான் எடுக்கிற இல்லையா பிளாக் சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா 620 ரூபீஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் க்ளோஸ் இல்லை.
இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு வந்து வியர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த சாரீஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பியும் லைட்டாக கசங்கின மாதிரி ஆயிரும், நம்மளால் வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ நான் பர்சனலாக எடுத்து ஒரு 4 சாரீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து முந்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பல்லு நல்ல ஒரு சாஃப்டான சாரீ, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது கொஞ்சம். இதுக்கு வந்து நம்மளே தான் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது, இதில் வந்து ப்ளவுஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய டீலர்ஸ் வந்து இருப்பாங்க, பட் நம்ம வந்து அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் பெரிய டீல், நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது. ஸோ எனக்கு வந்து அந்த 8 மந்தில் ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான டீலர்னே சொல்லலாம். இது வரைக்குமே நம்மகிட்ட ஒரு கஸ்டமராக இருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் கோல்டன் பார்டர் வருது. 620 ருபீஸ்க்கு வந்து நல்லாவே ஒரு கிராண்டான லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு லைட் வெயிட்டான சாரீ தான். இதில் வந்து ப்ளவுஸ் இல்லை, நம்மளே வந்து கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிங்க் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 530 ருபீஸ். நான் வந்து ஹோல்சேல் ரேட் சொல்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இல்லை, நம்மளே வந்து கான்ட்ராஸ்ட்டாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு லைட் வெயிட்டான சாரீ, நல்லா நமக்கு அந்த ப்ளீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மடிப்புலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு வியர் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைப் தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மோஸ்ட்லி நம்ம கரெக்டான ப்ளவுஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே சாரீ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சரி பார்க்கலாம். இது லைட்டாக ஒரு எல்லோ கலர் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சரி வந்திருக்கு. ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி பார்டரில் வந்திருக்கு. இதனோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா 620 ருபீஸ் தான். ஸோ இந்த சரியுமே நம்ம பார்க்குறத விட நம்ம கட்டி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்குமே ப்ளவுஸ் இல்லை, நம்மளே வந்து கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வேர் பண்ணுறதுக்கு. இதை பார்க்கும்போது வெயிட்டான சாரீ மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரீ, சூப்பராக இருந்தது இந்த மெட்டீரியல் வந்து பார்க்குறதுக்கே. அடுத்து இந்த க்ரீன் சாரீ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான லுக், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. இதுக்குமே ப்ளவுஸ் வந்து இல்லை, 530 ருபீஸ். நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இந்த சாரியுமே பார்த்திங்கன்னா 60 கவுண்ட் தான், 530 ருபீஸ் வரும். இதுக்கு வந்து நான் ஒரு கோல்டன் ப்ளவுஸ் மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு இன்னும் இது அவ்வளோவா சூட் ஆகாத மாதிரி இருந்தது. நம்ம இன்னுமே கான்ட்ராஸ்ட்டாக வேறு போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாரி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நான் வேர் பண்ணியிருந்த சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா 80x100 கவுண்ட் வரும், 799 அந்த மாதிரி காஸ்ட் வரும். இதெல்லாம் இது வந்து ப்ளவுஸ் இருக்குது, இதுலேயே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க கூட நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க இதை பற்றி. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஆன்லைன்லேயே சேல் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி போய் பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய லாஸ்ட் வெட்டிங் அனிவர்சரி வ்ளாக் பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அந்த சாரீஸ் வந்து எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரேட்னு. அது வந்து மல்மல் காட்டன். அவங்களுமே நான் வந்து டீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, சேல் பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து ஆன்லைனில் பார்த்து ஒரு காண்டாக்ட் தான். எல்லாமே குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா தான் அனுப்புவாங்க. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் ஏதாவது டேமேஜ் அப்படின்னு கால் பண்ணேன் அப்படின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது ஜெய்ப்பூர் அப்படிங்கிறனால. லாங்குவேஜ்மே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்களோட காண்டாக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பட் இந்த செட்டிநாடு காட்டன் அப்படிங்கிறது நம்ம ஏரியா நம்ம ஊர் சைடு அப்படிங்கிறனால எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு காண்டாக்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதுமே நானுமே ப்ரெசென்ட்டில் ரீசெல்லிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட காண்டாக்டில் வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த 3 இயர்ஸில் வந்து பர்சனல் யூஸ்க்கு கொஞ்சம் சாரீஸ் வாங்கியிருந்தேன் இவங்ககிட்ட, எனக்கு அம்மாவுக்கு எல்லாமே. அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். இதெல்லாமே வாங்கி ஒரு 8 மந்த் இருக்கும், லாக்டவுனால எங்கேயுமே போகல, அப்படியே யூஸ் பண்ணல. ஓப்பன் பண்ணியாச்சானா இன்னே பாருங்கள் மெட்டீரியல்.
இது வந்து ஒரு மைல்டான கலர். இது இந்த சாரீ வந்து எனக்கு வாங்கினேன், இது மூணும் அம்மாக்கு வாங்கினது. இது வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னு வாங்கினேன். இதுக்கு வந்து பார்டர் செக்குடு மாதிரி ப்ளவுஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி இன்னும் நானுமே யூஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் அதாவது விலாக் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து எனக்கு இந்த க்ரீன் மாதிரி ஒரு பிடிச்சது அப்படின்ட்டு இது நான் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சாரீஸ் கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு 10 சாரீஸ் அந்த மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணுவேன். இது வந்து செக்குடை. இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சேம் இதே கலரில் வந்து ட்ரெஸ் இருக்குது. நிறைய பேர் என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்துட்டு கூட கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இவங்ககிட்ட தான் வந்து சாரீ வாங்குவேன். இந்த மாதிரி செக்குடெலாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு மேட்சாக இருக்கும், ஷர்ட்க்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. இதை யூஸ் பண்ணி அயன் பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஆன்லைன்லேயே பண்ணும்போது நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம சாரீஸ் இந்த 10-20 வாங்கி சேல் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நான் ஃபோட்டோ வந்து மேலே காமிக்கிறேன். இதுவுமே நான் வியர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அவங்கக்கிட்டே இருந்தது, மேட்சிங் ப்ளவுஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்ட்டிக்கு வாங்கினது. ஸோ இது நம்ம எல்லா ஏஜ் பீப்புளுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அனுப்புகிற அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த சாரீஸ்லாம் நான் அவங்கக்கிட்ட இந்த 3 இயர்ஸில் வாங்கினது. ஸோ இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து சாரீஸ் பற்றி ஒரு டீலர் பற்றி சொல்கிறேன். எனக்கு வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி டீலர்ஸ்லாம் கிடைச்சாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து உண்மையாகவே இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் இருந்ததா, என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மாதம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணாமே 50,000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நானுமே நிறைய நோட் பண்ணிக்கலாம் வச்சுருந்தேன் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது. ஸோ எனக்கு வந்து மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்மளை வந்து நிறைய பேர் வந்து குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து நிறைய வந்து ஆன்லைன் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நானுமே அப்போ தான் பேபி பார்த்திங்கன்னா எனக்கு 1 இயர் இருக்கும். சரி, நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கும், நம்மளும் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா எனக்கு வந்து இந்த சாரீ பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டு அப்படிங்கிறனால ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு ஒரு ஐடியா இருந்துட்டு தான் இருந்தது. சரி, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதான். ஆனால் நம்ம பிகினராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காண்டாக்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற யாருமே நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்கவுங்களோட ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. டைரெக்டாக டீலர் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுவுமே நமக்கு உடனே கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருந்தனால எனக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டு கேட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயுமே பார்த்திங்கன்னா நான் உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்களோட குரூப்பில் வந்து ஒரு ரீசெலராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி எல்லாருக்குமே சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய அதுக்குமே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, மெயின் ரீசன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கும் வந்து பதில் சொல்ல தேவையில்லை, நீ ஏன் எனக்கு வந்து இவ்வளோ சேல் கொடுக்கல, எனக்கு வந்து இவ்வளோ சேல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்மளாம் இஷ்டப்பட்டால் ஒரு குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கும் பேபி இருந்தாலும் இது வந்து பெரிய கஷ்டமாக தெரியல. ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய ப்ராஃபிட்டும் இருக்காது, ஏன்னா நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ணவும் கிடையாது, பெருசாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஆனால் இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஆர்டர் போய் சேர்ந்துருச்சா, அட்ரஸ் கொடுக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி போகும்போது சரி அப்படியே ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டுருக்கேன், நம்மளும் கொஞ்சம் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்லலாம் ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி வந்து எஃபியில் வந்து நிறைய காண்டாக்ட் வந்து கிடைச்சாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ராப்பரான டீலராக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கள நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எனக்கு எப்படி
இவங்க கிடைச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு இவங்களை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு 8-9 மந்த் இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய டீலர்ஸ் வந்து வருவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைப்பாங்களா அப்படிங்கிறது 100% இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து இன்னொரு குரூப் கிடைச்சாங்க. அவங்களும் கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசலராக தான் ஒர்க் பண்ணணும் தவிர டைரக்ட் மேனுஃபேக்சரர் வந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அது வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அந்த மாதிரி இருப்பாங்க. நான் வந்து சியாக தான் ஒர்க் பண்ணேன். ஏ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை தயாரிப்பாங்க பார்த்தீங்களா ப்ராடக்ட் அவங்க. பி அப்படிங்கிறது அவங்க கிட்டேருந்து ஒரு டீலர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கி நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து டைரெக்டாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கிடைச்சாங்கன்னா நமக்கு இன்னுமே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்கும். இது எப்படி பண்ணுவாங்க, எப்படி டீலர்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலருந்தே பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கேயுமே போய் வெளியிலலாம் பார்க்க முடியாது. இப்போ இவங்களே தேனி அப்படின்னா என்னால் தேனியில் போய் உங்களை காண்டாக்ட் பண்ணிலாம் பண்ண முடியாது. வெளி உலகமே நமக்கு தெரியாமல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எனக்குமே பெருசாக எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நானுமே நல்லா தான் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு 50 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த 50 பேருமே நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் மாதம் வந்து 2000 இருந்தது. நான் உங்களுக்கு வந்து அந்த டைரி ப்ரூஃபும் காமிக்கிற ஒவ்வொரு மந்த்தை நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியே வந்து ஆன்லைனில் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொருத்தங்கிட்ட ரீசலராக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரியே வந்து பிஸ்னஸ் வந்து போயிட்டே இருந்தது. அப்படி போகும்போது தான் நான் நிறையா சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்ல காட்டன் சாரீஸ், அதிகமாக எந்த சாரீஸ்லாம் நம்ம ஏரியாவுக்கு வாங்குவாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏன்னா எங்கள் சைடில் அம்மா வீட்டு சைடில் தான் நான் இருந்தேன். அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அந்த 2 இயர்ஸாக. ஸோ இங்கே வந்து ஒரு டவுன் ஏரியா அப்படிங்கிறனால டீச்சர்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி செட்டிநாடு காட்டன், மல்மல் காட்டன், அந்த மாதிரிலாம் அந்த சில்க் காட்டன் அந்த மாதிரிலாம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா டேரெக்டாக நம்ம போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சேல் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். இவங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஒரு சாரி மட்டும் இப்போ என்னோட ஃப்ரெண்டு கேட்குறா அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், ஒரு 100 ருபீஸ் சாரிக்கு ப்ராஃபிட் வச்சா அவங்க ட்ரெஸ்க்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இதே நான் வந்து ஒரு 10 சாரி 20 சாரின்னு வாங்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் வச்சு விற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. இந்த மாதிரி தான் கேட்குறவங்களுக்கு மட்டும் 10 சாரி அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ராசிபுரமில் வந்து ஒரு காண்டாக்ட் வந்து கிடச்சிது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சாரீஸ்லாம் கைத்தறி சாரீஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஹேண்ட்லூம் சாரீஸ், அந்த மாதிரி சாரீஸ்லாம் வாங்கி சேல் பண்ணும்போது இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் நிறைய வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓரளவுக்கு எனக்கு வந்து அதில் ப்ராஃபிட் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்தது. இதை டீலர்ஸ்லாம் எப்படி கிடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சு ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் இதை பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ நீங்கள் எப்படி என்கிட்ட நான் யாருனே தெரியாது, ஆனால் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கல்ல நல்ல டீலர்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கணும், பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சர்ச் பண்ணுறோம், பேச ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைய டீலர்ஸ் வந்து கிடைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மெயினாக வச்சுக்கணும். நம்ம வந்து இவங்களை கேட்கல, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நிறைய ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணுங்கள், நிறைய பேரை கேளுங்க. ஏன்னா எல்லாருமே நமக்கு வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களோட ப்ராஃபிட் பார்க்க தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் நிறைய சர்ச் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இந்த மாதிரி நல்ல நல்ல டீலர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ண வேண்டாம். இதை பற்றின ஒரு 6 மாதத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்ம சேல் பண்ணலான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். நான் வந்து என்ன ரீசன்காக குவிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு வந்து இது ஃபுல்லாக டவுன் ஏரியா, நிறைய சாரீஸ் வந்து நல்லா சேல் பண்ண முடியும். அப்படியே என்னோட ஹஸ்பண்ட் வீடு வந்து வில்லேஜ் சைடு, எனக்கு அந்த சைடில் அதிகமாக யாருமே தெரியாது, என்னால் கேட்டும் யாரையுமே சேல் பண்ண முடியல. ஸோ நாங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அப்படிங்கிறனால அதில் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு, என்னால் இதை வந்து ப்ராப்பராக பண்ண முடியல அப்படிங்கிறனால நான் குவிட் பண்ணிட்டேன். நான் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி மல்மல் காட்டன், செட்டிநாடு காட்டன், அந்த ராசிபுரம் காட்டன்லாம் வாங்கி நான் சேல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே ஓரளவுக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா பண்ண முடியல. ஸோ நான் குவிட் பண்ணதுக்கு அதான் ரீசன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்கிட்ட இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாரியும் வாங்கி சேல் பண்ணேன். நடுவில் நான் பண்ண ஒரு தப்பையும் நான் சொல்லிடுறேன். நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து தெரிஞ்சவங்க வந்து குஜராத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சூரத் வந்து அவங்க அடிக்கடி போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு நான் என்ன ஏர்ன் பண்ணணும் அதை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு 25,000 கிட்ட கொடுத்து கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்க சொல்லிட்டேன். ஆனால் அந்த 25,000 நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து எந்த அந்தளவுக்கு வந்து ஒர்த்தே இல்லாத மாதிரி போயிடுச்சு. அதிகமாக என்னால் சேல் பண்ணவே முடியல. ஸோ நான் எப்படி அந்த 1 இயருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணணும் அது அப்படியே இதில் வந்து போன மாதிரி ஆகிடுச்சு. இன்னுமே நான் வீட்டில் வந்து அது இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட் நான் வாங்கி எப்படி தான். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து டீலரை பிடிச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இவங்களை காமிக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே ஆட்லாம் கொடுத்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு நம்பிக்கையை இந்த டீலர் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அவங்க எந்த அளவுக்கு நான் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க ஆனால் இவங்க மட்டும்தான் டீலர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் நாம வந்து அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் விஷயம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி நல்ல டீலர்ஸ் கிட்டே எப்படி சாரி வாங்குறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க.
கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாரீஸ் வாங்கி சேல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் காமிக்கிற ஒவ்வொரு மந்த்தாக நான் ஆன்லைனில் பண்ணும்போது எனக்கு நிஜமாவே ப்ராஃபிட் வந்ததா 10,000-50,000 நான் ஏர்ன் பண்ணனா அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், நேம் யாருக்கு போடுறோம், எவ்வளோ வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு. ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து நான் ப்ராஃபிட்டே இல்லாமல் தான் கொடுப்பேன். ஸோ ஏன்னா நிறைய கஸ்டமர் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைனில் பண்ணும்போது 1,855 ருபீஸ் கிடச்சிருந்தது. அடுத்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,550. இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ணுறோம். நானுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட வந்து நான் சேல் பண்ணியிருப்பேன் மந்த்லி. நிறைய பேரை கேட்பேன், சின்சியராக தான் நானுமே அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம் அப்படிங்கிறனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கிட்ட வந்தது. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 5,000 கிட்ட வந்தது. ஸோ இந்த மாதிரி நேம் ப்ராஃபிட்லாம் போட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்கிட்ட நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தான் வந்தது. பட் இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மேலே ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நான் லைட்டாக கேட்டிருக்கேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 30 வரைக்குமே ஏர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க டீலர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு டீலர்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணுங்கிறது இல்லை. நான் வந்து 2 டைப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆன்லைன்லேயே சாரீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சாரி சுடி எதுவாக இருந்தாலும் சரி நல்ல டீலர்ஸாக பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டீலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பேஜ் க்ரியேட் பண்ணலாம், இன்ஸ்டாவில் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ஆன்லைனில் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இதே மாதிரி நல்ல டீலர்ஸ் கிட்ட ஒரு 10 சாரீ 20 சாரீஸ் இல்லைன்னா டேரெக்டாக போய் அவங்களே பார்த்து குவாலிட்டி நல்லா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வீட்லேயே வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்லைனில் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் சேல் பண்ணும்போது செட்டிநாடு காட்டன், மல்மல் காட்டன், ராசிபுரம் காட்டன் இந்த மாதிரி 3 பண்ணேன். ஸோ காட்டன் சாரீ அப்படின்னாவே என்ன நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நல்ல ப்ராடக்டாக இருக்கும். நான் கொடுத்த சாரீஸ்மே இது வரைக்கும் எந்த டேமேஜும் இல்லை, ப்ராப்ளம் எதுவும் வந்ததில்லை. அப்படியே சில டைம் வந்தது அப்படின்னா கூட நான் ப்ராப்பராக அது வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவேன், அமௌண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வர வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நான் இன்னொரு டைமும் சொல்கிறேன், நீங்கள் நல்ல டீலர் வந்து பிடிச்சி நல்லா நீங்கள் எப்படி பண்ணலாம், நம்ம சாரீஸ் மட்டும் பண்ணலாமா இல்லை சுடி மட்டும் பண்ணலாமா இல்லை ஏதாவது ஒரே ஒரு காட்டன் சாரீ மட்டும், செட்டிநாடு காட்டனா உங்கள் நேம் வந்து சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டனா அப்போ அவங்ககிட்ட கேட்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சாரீ வச்சாலும் சரி. ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஸ்னஸ்லையுமே வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே சரி நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பா என்னால் முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுலையுமே டிஃபிகல்ட்டிஸ் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற தைரியத்தை வந்து ஃபஸ்ட்டு மனசில் வச்சுட்டு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் நிறைய ஆன்லைனில் யூடியூப்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து கோடி கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுறமோ இல்லையோ நம்ம எடுத்து ஸ்டெப் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான ப்ராஃபிட்டும் நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வந்து சர்ச் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா மறக்காம சக்கப் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பை பை. இல்ல நீ போய் நான் வீடு எடுத்து அதை போச்சு. தம்பி போக தம்பி.